அடுத்து அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி மலை. இங்க முருகப்பெருமான் ஆண்டி கோலத்துல பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு. இதனாலனா நாரதர் ஞான பழத்தை கொண்டு வந்து பார்வதி தேவி கிட்ட கொடுத்து முருகனுக்கும் விநாயகருக்கும் கொடுக்க சொல்லுவாரு. பழத்தை இரண்டா பிரிச்சா அதோட மகிமை போயிடும்னு, உலகத்தை யார் முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் ஞான பழம்னு சொல்லிடுறாங்க. முருகன் தன்னோட வாகனமான மயில் மேலே ஏறி உலகத்தை சுத்தி வராரு. விநாயகர் ஸ்மார்ட்டா அம்மையப்பன் தான் உலகம்னு சுத்தி வந்து ஞான பழத்தை வாங்கிக்குவாரு. நாரதர் கொடுத்த ஒரு பழத்தினால அம்மையப்பன் மேல கோச்சுக்கிட்டு முருகன் பழனி மலைக்கு வந்து தங்கிடுவாரு. சிவனும் பார்வதியும் வந்து முருகனை சமாதானப்படுத்தி, ஞான பழமான உனக்கு எதற்காக இன்னொரு பழம்னு சொல்லி சமாதானம் செஞ்சு முருகனை பழனி என்றதால் இந்த இடத்துக்கு பழனிங்கிற பெயர் வந்திருக்கு. பழனியில இருக்க முருகன் சிலை போகருங்கிற முனிவரால நவபாஷணத்தால செய்யப்பட்டிருக்கு. போகரை அப்படிப்பட்ட ஒரு சிலை செய்ய சொல்லி உத்தரவிட்டதே முருகப்பெருமான் தான் சொல்றாங்க. போகரை பத்தியும் பழனி மலை சிலைய பத்தியும் டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பாக்கலாம். பழனியில தான் முதன் முதலா பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல்களை அழகு குத்துறது, காவடி எடுக்கிறது, நேர்த்தி கடனா செலுத்திருக்காங்க. இதனால பழனி காவடி அதிக சிறப்பு வாய்ந்ததுன்னா அதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு. அது என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். அகத்திய முனிவர் அவரோட இருப்பிடத்திற்கு சிவகிரி சக்திகிரிங்கிற இரண்டு மலைகளை எடுத்துட்டு போக நினைச்சிருக்காரு. தன்னோட சேவகனான இடும்பன் கிட்ட மலைகளை தூக்கிட்டு வர சொல்லிருக்காரு. இடும்பனும் இரண்டு மலைகளையும் தோல் மேல காவடி மாறி தூக்கிட்டு போயிருந்திருக்காரு. கைலாயத்துல இருந்து கோச்சுக்கிட்டு வந்த முருகன் சிவகிரி மலை மேல ஏறின பிறகு இடும்பனால மலையை தூக்க முடியாம போனதும் இடும்பனுக்கும் முருகனுக்கும் நடந்த சண்டையில முருகன் இடும்பனை அழிச்சு தன்னோட பக்தரா ஏத்துக்குவாரு. இடும்பன் மாதிரி காவடி சுமந்து தன்னை யாரு வழிபடுறாங்களோ அவங்களோட எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து முருகனோட அருள் கிடைக்கும்னு பழனிக்கு பக்தர்கள் காவடி எடுத்துட்டு போறாங்க. பழனி மலை தமிழ்நாட்டுல திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு.